என்டர்டெக் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் 2015 9ஆம் தேதி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த 3 வருஷத்துக்கு 160,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் ஆச்சு. எம்ஓயு அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யார் யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அந்த யார் சைன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க அந்த மெமரண்டம் ஆஃப் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எத்தனை இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ லேண்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்க போகுது, ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் வந்து எம்ஓயில் இருக்கும். இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் சென்னையில் அன்னைக்கு 2 நாள் நடந்துச்சு. இந்த 2 நாளில் நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்திருந்தாங்க, இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த 2 நாளுக்கு எவ்வளோ சைன் பண்ணியிருக்காங்கன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போது ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2 வருஷத்துக்கு 1 தடவை சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி 2016 December 5 நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டோட சிஎம்ஆ எடப்பாடி பழனிசாமி சார் வந்தார். ஆஸ் பர் பான் 2017 குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2nd டைம் நடந்திருக்கும், ஆனால் நடக்கல. முன்ன 2015 அப்போ நடந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் சைன் பண்ணதை 1,60,000 கோடியில் வெறும் 62,783 கோடி மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீது 100,000 கோடி வந்து இன்வெஸ்ட் ஆகலை. நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 100,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கியா மோட்டார்ஸ், மதர்ஸ் லேண்ட், பருஷியா, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து ஆந்திராக்கு போயிடுச்சு. பெரிய கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் சைன் பண்ணிட்டு ஏன் ஆந்திராக்கு போகணும், இது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் January 23-24, 2019 World 2nd இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீட் வந்து சென்னையில் நடந்திருக்கு. இதில் சுமார் 2,00,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா எம்ஓயு சைன் ஆயிருக்கு. இப்போ சைன் பண்ணியிருக்க ஸ்கீம் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே விஐபிஸோட சதவீதம் குறையும். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீம் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே 80% இல்லைனா 90% ஆஃப் விஐபிஸ் வந்து குறையும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சொல்லாதது என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு அதையும் கிளிக் பண்ணுங்கள்.